ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயில முருகன் கோவிலை பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தான் போகிற வழி இது. தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுதுங்களா, அதுதான் மயில முருகன் கோவில். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். மயில முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து குளம் இருக்குது, அந்த குளத்தை பார்த்துட்டு போகலாம். இதை வந்து ஸ்ரீ பாலசித்தர் தீர்த்த குளம். இந்த குளத்தில் வந்து காலை நினச்சிட்டு தலையை ரெண்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லைனாக்கா அங்கே மொட்டை அடிச்சுட்டு அது தலை குளிக்கிறதுக்கு இங்கே குளிச்சுட்டு மொட்டை அடிச்சுக்கலாம். மீன்கள்லாம் நிறையா இருக்குது, பொறி வாங்கி போடலாம் மீன்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உப்பு மிளகு சேர்த்து தருவாங்க, அது தலை சுற்றி திருஷ்டி கழுவுறதுக்காக பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணிவிட்டு உப்பை வந்து குளத்தில் போடாதீங்க, பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுருங்க. நிறையா மீன்கள்லாம் இருக்குது, நல்லா குளம் நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது. தண்ணியிலும் நல்லா தெளிவாக தான் இருக்குது. குளத்துக்கு பக்கத்துலேயே அரசு மரத்தடி பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் கோவிலுக்கு பின்னாடியும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. கடை தெருவுலாம் நீட்டுக்கும் இருக்குது. இங்கே வெளியில் கோவிலுக்கு போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அரசு மரத்தடி பிள்ளையாரும் இருக்கார். இப்போ போகலாம். வந்துகிட்டே இருந்தாக்கா இதை தான் போகிற வழி என்ட்ரன்ஸு. பக்கத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது, இங்கே சமைச்சி சாப்பாடெலாம் போடுவாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே என்ன மரம் அதிகமாக இருக்குதுனாக்கா நொச்சி இலை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த இலைகளை கொண்டு தான் முருகன் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. மாலை அதை கட்டி தான் மாலையும் போடுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு வெளியே. இதில் வந்து நீங்கள் வண்டியில் எதனா வரீங்கனாக்கா இது மேலே கோவில் வழி வர்றதுக்கு மேலேயே இருக்குது. மேலே வந்து கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அது போல் கார் நிறுத்திட்டு அது போல் பார்க்கிங்கெலாம் ஏரியா நல்லா இருக்குது. இப்போ படிக்கட்டு ஏறி மேலே வந்துடலாம். வந்துட்டு இதுதான் கோபுரம். பக்கத்துலேயே பார்த்தா மண்டபம்லாம் இருக்குது. இந்த மயிலம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுனாக்கா, முருகன் பெருமான் சூரபத்மனை வந்து வதம் செய்கிறப்போ அவன் சூரபத்மன் தன் தவறை உணர்ந்து முருகன் பெருமான் கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு என்னையும் அவங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து மயில் வடிவில் மயில அந்த சின்ன மலையில் அந்த மயில் உருவத்தில் நீங்கள் தவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாலசித்தர்னு ஒருத்தர் வருவார், அவரை ஏற்றுக்கிறப்போ நான் உன்னையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதையும் சூரபத்மன் அதே போல் போயிட்டு அந்த மலை குன்று மேலே ஒரு மயில் உருவத்தில் ஒரு தவம் செய்கிறாரு. இதில் பாலசித்தர்னு யாருன்னு கேட்டிங்கனாக்கா பொம்மையப்பாளையத்தில் அவர் இருந்தார், சிவனுடைய பக்தர். சிவன் வந்து அவருக்கு பாலசித்தர் வந்து முருகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும், அவருடைய அருள் காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் வேண்டி அவர் தவம் இருக்கிறார். 32 ஆண்டுகளாக தவம் இருக்கிறாரு. அப்படி இருந்து முருகப் பெருமான் அவருக்கு காட்சி அளிக்கலை. அந்த வருத்தத்தில் என்ன பண்ணார், வள்ளி தெய்வானைக்கு அவருடைய தரிசனமாச்சு கிடைக்கட்டும்ட்டு வள்ளி தெய்வானைக்கு அவங்கள நினச்சி தவம் இருக்கிறாரு. அப்போ வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் வராங்க. வந்து பார்த்துட்டு முருகப் பெருமான் அருளுக்காக நான் வேண்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்களாச்சும் வந்தீங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் முருகப் பெருமான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்காம இருக்க முடியல, வள்ளிதையை பார்க்காம இருக்க முடியாததால் அவரும் வராரு. வந்துட்டு அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வள்ளி தேவியானி அவர்களை ஒரு இடத்துல தங்க வைக்கிறார். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முருகப் பெருமான் வருவார். அவர் வந்தப்போ ஒரு வேடம் வேறத்தில் வராரு. அப்போ வந்து அப்போ பார்த்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாரு. சரி ரொம்ப நேரம் சண்டை வேணாமல்னு சொல்லி முருகப் பெருமான் அவருக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்த உடனே பாலசித்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து
வள்ளி தேவியான கூட திருக்கல்யாண காட்சியில் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே போல் அவரும் அங்கே காட்சி அளிக்கிறார். முருகப்பெருமான் வள்ளி தேவியானியுடன் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கூடவே மயில் போல தவம் இருக்க சொன்னாங்க இல்லையா சூரபத்மனை, அந்த மயிலை வந்து ஒரு வாகனமாக ஏற்றுக்கிட்டாரு முருகப்பெருமான். இங்கே மயிலத்தில் என்ன விசேஷம்னாக்கா தைப்பூச திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சஷ்டி, திருப்புகை, பங்குனி உத்திரம், செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல விசேஷமாக இருக்கும். ஆடி மாத திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து குரங்குகளும் நிறையா இருக்குது. இங்கே இந்த மயிலம் கோவிலில் வந்து முருகப்பெருமன் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி இருக்கிறதால வள்ளி தேவியானியுடன் அதனால் இங்கே விசேஷமாக கல்யாணம் வந்து திருமணம் நிறைய பேர் இங்கே திருமணம் பண்ணுவாங்க. காது குத்துதல், மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க. மற்ற முருகன் கோவிலை விட இந்த கோவிலில் என்ன விசேஷம்னாக்கா மயில் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கும். அதனால் நம்ம வேண்டது கேட்கறது எல்லாமே நிறைவேறும். பாலசுத்தருங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதால் இங்கே வேண்டது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம், கல்யாணம் நடக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும், இப்படியெல்லாம் வேண்டவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுனா கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நிறைவேறும் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.